தமிழக மக்களே, இப்போ சன் தொலைக்காட்சியில பேட்டி காட்டு இருக்காங்க. இது எதுக்காக கேக்குறேன்னு எனக்கே புரியல. என்ன மாதிரி முட்டாக்கள கூப்பிட்டு கேட்டாலும் அர்த்தம் இருக்கு. ஊழல் 80% வளர்ச்சி சொல்றவங்களை வச்சு பேட்டி எடுத்துட்டா என்ன கேட்டா மோடியை வீட்டு கட்ட ஊழலே இருக்காது. ஊழல் பெருச்சாளி இங்க இருக்கிறது எலி, குண்டு எலி. எடுபடி பழனிசாமி ஓபிஎஸ் இவங்களை வச்சுக்கிட்டு நாட்டை காப்பாத்த போறீங்களா? எதுக்கு பேட்டி கேக்குறீங்க? என்ன மேலால கேட்க மாட்டீங்களே? பயம் டிவியே இருக்காது. அப்புறம் நாட்டை காப்பாத்த வாங்க. தன்மானம் எங்க இருக்கு? தன்மானம் சுவீர பாண்டியனுக்கு மனமாத வாழ்த்துக்கள் என்பதாக ஆக்கி கொண்டிருக்கிறது. இந்த அரசு எதற்கும் வாய் திறக்காத அரசு. இன்றைக்கு பயிர் கடன் தள்ளுபடி என்று நண்பர் பாத்சாரி அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஊழல் பெருச்சாளிகள் கலைஞரவர்கள் 2006 பட்ஜெட்டில் தள்ள கேட்ட ஒரு விவசாயி ஒப்பம் மௌன எடுபடி பழனிசாமி பின்னால வேட்டம் போடுற ஒருங்கிணைப்பா துணை ஒருங்கிணைப்பாளர் ஊரை கொள்ளடிக்கிறவர் 100,000 பேர் இவர் வச்சுக்கலாம். சசிகலா கூட வந்தா தப்பு. ஒப்பம் மோன எப்படி பழனிசாமி குருடியா நீங்களா பேனர் ஒப்ப மோன சாவியா போய் எங்கேயாவது தூக்கு போய் சாவ போய் சட்ட வகை தெரியாத எடுபடி பழனிசாமி எங்க நாட்டில் வாங்குற பேனர் அனுப்ப உனக்கு கண்டென்ட் போடுற ஏரியா நாளைக்கு இருக்கு. ஆட்சியை கலைக்கிறதுக்கு வந்துடுவேன். நான் தான் கலைய போகுது. ஏன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கணும் தெரியல. சட்டத்தை மதிக்க தெரியாத 92 தேர்தலை வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் என்ற ஈடு எடுபடி பழனிசாமியே சேலத்து முதலமைச்சரே விவசாய கடல்ல இப்ப ஓடலாம். ஒப்பம் மௌன அந்த ஆளு மோடி தாரியவாடா வீட்டு கடன் கொள்ளடிக்கிறான். நீ விவசாய கடன் கொள்ளடிக்கிற கொள்ளக்கார பதவிகளே, கொள்ளக்கார பதவிகளே, திருந்தாத ஜென்மங்களே. அயோத்தி ராமர் புறப்பட்டு விட்டார் உங்களை எல்லாம் அழிக்க. அயோத்தியிலிருந்து கன்னியாகுமரி உள்ள அனைத்து தெய்வங்களும் அனைத்து மத தெய்வங்களும் ஒன்றிணைந்து உங்களை ஆட்டி படைக்க ஓட ஓட விரட்டி ஒன்று ஜெயில் இல்லை வேற ஏதாவது நடக்கும். உண்மையே வருத்தப்படுற லேடியா மோடியா என்று லேடிதா நிரூபித்து காட்டிய எழுத்தா பேரக்கெடுத்த கோடாரி காம்புகளே, திருந்தாத ஜென்மங்களே, மோடி நாளைக்கு ஒரு நல்ல கையை வச்சார்னா என்ன ஆகுமோ? அண்டவா மோடி எதுக்கு வர்றாரு? பிச்சை எடுக்க வர்றாரா? ஓட்டு பிச்சை எடுக்க வர்றாரா? மோடி விருதுநகரில் பட்டாசாலை செஞ்சு 2 லட்சம் கொடுக்குறாரு. அவங்க ஒப்பம் மகன கம்பூட்டு வேணுமா கொடுக்குற? அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் கார்டு கேட்டியா முதல்ல? நீ ஏன் கொடுக்குற? சட்ட விரோதமாக கம்ப படாதுகளை நடத்த விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு மத்திய மாநில அரசாங்கம் 2 லட்சம் 3 லட்சம் அவங்க அப்போ கொடுக்குறாரு. இவர் திருப்பி பழனிசாமி அடிப்படைகளுக்கு 1 லட்சம் வாரி இறையா சாவு உங்களுக்கு தான். அங்கே 22 பேர் சத்துவாங்க. நீங்கள் 32 பேர் சத்தா நாடு உருவணும். எனக்கு கேட்டா முடிவு பண்ணீங்க. நீங்களா விஜய் வாங்கி சாப்பிடுங்க, அதான் நல்லது. மரியாதை இல்லனா மக்கள் ஓட ஓட விரட்டி அடிக்க போறாங்க சித்திரை திங்களுக்குள்ளாக. தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம். சிவசேனா வெற்றி. தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி, நல்ல அரசியல் ஆட்சி, அரசியல் மாற்றம், உண்மையான ஜனநாயக மாற்றம். மகாராஷ்டிராவில் எப்படி பிஜேபியை கூட வச்சுக்கிட்டு கழுத்தறுத்து இன்னைக்கு உத்தம் தாக்கரே ஆட்சி புரிகிறாரோ அதை விட நல்ல ஆட்சி தமிழகத்தை கொடுக்க முடியும் என்பதை
நான் இப்போதே சொல்கிறேன். அதன் சிறப்பு ஆலோசகர் என்ற முறையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, தேர்தலிலே ஒரு அரசியல் மாற்றம், பலகார கொள்ளக்கார மதுரக வருமானவர் ஏய்ப்புக்காரர்களுக்கு பாடம் கற்பிக்கும் நாள் சித்திரை திங்கள் ஆரம்பம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, தமிழ் வாழ, தமிழன் வாழ, தமிழ்நாடு வளர, இந்திய மக்கள் வாழ, குலகார பாதைகளுக்கு முடிவு கட்டும் நாள், 80-70 இளைஞர்களின் நம்பிக்கையுள்ள ஒரு நட்சத்திரம், முதலும் கட்சிகள் ராஜாஜியிடம் பாடம் கற்றுக்கிட்ட உங்களை மாதிரி வருமான வரி கொள்ளகார கொலகார பாலியல்கார ரவுடிகளை உறுப்பினராக சேர்த்துக்கொண்டு கொள்ளையடிக்க வந்தவன் அல்ல என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, தமிழ் வாழ, தமிழன் வாழ, இந்திய மக்கள் வாழ, பொருளாதாரத்தை சீரழித்த மோடியே, தாரிவாலா மோடியே, தும் ஜாவ் குஜராத் கோ ஜாவ் சாயா சாயா துக்கான் இருக்கோ கோய் பினே ஆயா சாய பினே கேளிய உதர் நிறுவனங்களுக்கு ஊக்கம் கொடுத்து பொதுத்துறை வித்துக்கிட்டு இருக்க கறி கட்ட மானம் கட்ட மத்திய மாலா சாகமே திருந்து 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 திருந்தால் தர்மங்களுக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் நிச்சயமாக பாடம் கற்பிக்கும் தைத்தியங்களுக்குள்ளாக கிட்டத்தியங்களுக்குள்ளாக என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு, தமிழ் வாழ, தமிழர் வாழ, இந்திய மக்கள் வாழ, கொரோனா வைத்து கொள்ளாட்ட கொலகார பாதைகளே, லட்சக்கணக்கான கொன்ற பாதைகளே, தடுப்பூசிகள் எவ்வளவு பேரை கொல்ல போறீங்களோ, முன்னிலே வருத்த வர்ற கொரோனா என்னையா ஒரு வருஷம் கொள்ளாட்டிங்க போறாதா? நாளைக்கு காலையில போ கலவு போற ஒரு வண்டி எங்க பண்ண ஆகுதான் வண்டிய திருட்டு வண்டியில உழைப்பேன். பொதுமக்கள் வந்துட்டாங்க என் கூட பாடம் கற்பிக்க தயாராகிவிட்டான் இந்த 87 இளைஞன் மக்களுக்காக மக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இன்று உச்ச தலைமை நீதி தமிழக மெட்ராஸ் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி நடைபாதைகளிலும் சாலைகளிலும் இருக்கிற ஆக்கிரமி கோயிலில் இடி புல்டோசர் வச்சு சொல்லிட்டாரு, இறங்க போறேன், நீ ஏன் இடிக்கிறியா, நான் இடிக்க வைக்கணுமா என்பது அரசாங்கமே சென்றிட்டு செயல்படு, மாநாட்டு அதிகாரியே செயல்படு, மாவட்ட ஆட்சியாளரே செயல்படுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு அழிவு காலம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு தற்போது விடுகிறேன். மக்கள் பாதுகாப்பு கழக தலைவர் மேலும் தமிழ்நாடு தமிழகம் தலைவர் மேலும் பாதிமா டிராபிக் கிராம தமிழ் சார்பாகவும் எனது இளம் வீராக டாக்டர் டி வேம்புக்கர டிராபிக் கிராம சார்பாகவும் இரவு வழக்கை தெரிவித்துக் கொண்டு, அழிவு அழிவு அழிவு, மத வெறிகளுக்கு அழிவு, பாதிய சொந்தக்காலுக்கு அழிவு, ஊழல் பெருச்சாளிகளுக்கு அழிவு அழிவு என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம்.